ஒரு கண்ணாடி பாட்டிலில் இரண்டு வகையான எறும்புகளை வந்து நீங்கள் போடணும். அதாவது கருப்பு வகை எறும்பை வந்து ஒரு 50, சிகப்பு வகையான எறும்புகளை வந்து ஒரு 50 எடுத்து அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு அதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிடம் அந்த எறும்புகளோட செயல்பாடுகளை பாருங்கள். அது வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து அழகாக விளையாண்டுக்கிட்டு மேலிங்களையும் ஏறிக்கிட்டு இருக்கும். இதுவே வந்து நீங்கள் அந்த பாட்டிலை எடுத்து ஒரு 4 குலுக்கு குலுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த பாட்டிலோட மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எறும்புகள் அனைத்தையும் நீங்கள் வந்து தரையில் கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கருப்பு எறும்பு வந்து சிகப்பு எறும்பையும் சிகப்பு எறும்பு வந்து கருப்பு எறும்பையும் தன்னோட எதிரிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சிக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் இருக்கும். ஆனால் இங்கே உண்மையான எதிரி யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உண்மையான எதிரி வந்து இந்த பாட்டிலை யார் குளிக்க வச்சாங்களோ அவங்க தான் உண்மையான எதிரி. ஸோ இந்த 2 எறும்புகளுமே, இந்த 2 வகையான எறும்புகளும் யார் வந்து கடிக்கணும்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எனிமையை தான், அதாவது இந்த பாட்டிலை குளிக்க வச்சால தான் வந்து கடிக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் அறியாமையில் இந்த 2 வகையான எறும்புகளும் தனக்குள்ளேயே தான் கூடயே இருந்த நண்பர்களாக இருந்த அவங்களுக்குள்ளேறையே சண்டை போட்டுக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட குடும்பத்துலேயும் நம்ம வந்து எங்கேருந்து பிரச்சனை வருது அப்படின்னு அறியாமல் வேறு யாரோ வந்து ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க, ஆனால் அந்த பிரச்சனை வெளியிலேருந்து தான் வந்திருக்கும். நம்மளுடைய குடும்ப மெம்பர்ஸ்குள்ளாரியே நம்ம வந்து பகையை வளர்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அது மாதிரி இல்லாமல் எங்கேருந்து இந்த பிரச்சனை வந்தது, யார் மூலமாக வந்தது, யார் எதிரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கணும், தீய விஷயங்களை வந்து பகிர்றதில் வந்து முற்றிலும் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே ரொம்ப நல்லது. நல்ல விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம நிறைய பகிர்ந்துடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கிறதாகவும், அதாவது தீமை தரும் விஷயங்களை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு அதிகமாக பகிர்றோமோ அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி தீமைகள் நடக்கிறதாகவும் ஒரு ஆய்வில் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லோரும் ஒன்றை ஒற்றுமையாக வந்தோம் சந்தோஷமாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறது மட்டும் இல்லாமல், நம்மளுடைய நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம ஷேர் பண்ணுவோம், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுவோம், தீமைகளை வந்து முடிஞ்சளவு நம்ம வந்து பகிராமல் அதை தடுத்துடுவோம். ஏன்னா அந்த தீமைகள் நம்ம பகிரும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த தீமைகளை நம்ம விட்டுட்டு நன்மைகளை மட்டும் பகிர்ந்துடுவோம், நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பகிர்ந்துடுவோம். இதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன விஷயமும் வந்து நன்மை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது ஒரு 4 பேர்த்துக்கு அனுப்பி கொடுங்க. தீமையான விஷயங்களை வந்து தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் அனைத்து உயிர்களிடத்திலும் நாம் அன்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.